ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டீ காஃபி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஆலயம், ஒரு கோவிலை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அது என்ன கோயில்னா, வடத்திருநள்ளாறு என்று அழைக்கப்படும் சனி பகவான் ஆனந்தவள்ளி அகத்தீஸ்வரர் ஆலயம். பல்லாவரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொலிச்சுளூரில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். காக்கும் கடவுளாகவும் கால பைரவர் ஆக்ரோஷ ஆதிக்கம் பெற்று சம்ஹார மகாகால பைரவராக சுய உருவு பெற்றுள்ளார். சிவபெருமானின் திருக்கோலங்களில் பைரவர் திருக்கோலமும் ஒன்று. அத்தகைய பைரவரை நாம் இத்திருக்கோவிலில் வழிபடலாம். பைரவருக்கு வழிபாடு செய்யும் நேரத்தில் பைரவரின் வாகனமான நாய்கள் இங்கு ஓலமிடும். இது இத்திருக்கோவிலில் காண்பிக்க பெறும் ஓர் அதிசயமாகும். சிவன் இமயமலையிலிருந்து தன் திருமணத்தின் போது வடக்கு தெற்கே சமன் செய்வதற்காக அகத்திய முனிவரை தெற்கு நோக்கி பயணிக்குமாறு கூறினார். அகத்தியர் பொதிகை மலைக்கு செல்லும் வழியில் தலத்தில் சில காலம் தங்கி சுயம்பலிங்கம் பகவானை வழிபட்டு வந்தார். எப்போதெல்லாம் சிவனை நோக்கி வழிபடுகிறாரோ அப்போதெல்லாம் சிவன் தரிசனம் தருகிறார். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா மிகவும் பழமை வாய்ந்த சோழர் காலத்து ஆலயம் என்று கூறுகிறார்கள். சனி பகவான் வந்து தன்னுடைய தோஷம் போக்க வேண்டி சிவனை வேண்டினார். சிவன் இந்த பொலிச்சலூர் வந்து தன்னை வணங்க கூறினார். அதே போல் சனி பகவானும் இங்கு வந்து வணங்கி தோஷம் நீங்க பெற்றார். சனி பகவான் மங்கள சனீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார். 7 சனி, 8 சனி போன்ற காலங்களில் இங்கு வந்து இறைவனை வணங்கி நன்மைகளை நாம் பெறலாம். கிரக தோஷங்கள் மற்றும் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கிடவும், பூர்வ ஜென்மத்தில் செய்யும் பாவங்கள் பிள்ளை சூனியம் நீங்கிடவும் இந்த ஆலயத்தில் வந்து நாம் வழிபாடு செய்யலாம். பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் அமைந்திருக்கும் பசுமடம். இங்கே நிறைய பசுக்கள் கட்டப்பட்டு இருப்பதை நம்ம பார்க்கலாம். வாழ்வில் ஒருமுறையேனும் பொலிச்சலூரில் அமைந்துள்ள வடத்திருநள்ளாறு என்று அழைக்கப்படும் இந்த ஆனந்தவள்ளி உடனுறை அகஸ்தீஸ்வரரை வணங்கி சனி பகவானையும் வணங்கி வாழ்வை வசந்தமாக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.